வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியவர்களின் நிலை என்ன என உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. பணவீக்கம் அதிகரிப்பு, கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளால் சிக்கி திணறி வரும் பாகிஸ்தானை தாக்கி பேசிய பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாளை முதல் தொடங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருச்சியில் தொடங்கி April 17 வரை 40 தொகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரம். பிரச்சார சுற்றுப்பயண விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கலைஞர் உருவப்படம் முன்பு வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்திலும் மலர்தூவி அஞ்சலி. அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல். நேற்று 16 தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய இடங்களுக்கு அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் மூன்றாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல். டெல்லியில் நடைபெற்ற மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்தது காங்கிரஸ். தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இரவுக்குள் வெளியிடப்படும். கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. இன்று காலை 10 மணிக்கு வெளியாகிறது தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல். மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் OPS அணியினருக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் நீடிக்கும் இழுபறி. சென்னையில் இன்று மீண்டும் நடைபெறும் பாஜக தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்று தகவல். டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் கேட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டது. பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு எதையுமே செய்யாமல் கேள்வி மட்டும் கேட்கலாமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி கேள்வி. நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று, எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். 10 வருஷமா வந்து ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவன தலைமை அலுவலகத்தில் வருமான வரி சோதனை. நீலாங்கரையில் உள்ள ஜி ஸ்கொயர் பாலா என்பவர் வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு என தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைட். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள இல்லத்தில் அதிகாரிகள் ஆய்வு. பொன்முடிக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்காத விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு. தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 5 படகுகளுடன் 32 ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 60 தமிழக மீனவர்களை கைது செய்து தொடர் அட்டூழியம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வயல்வெளியில் கவிழ்ந்த அரசு பேருந்து. பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 20 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. காவிரி டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே பெய்த மழையால் இதமான சூழல்.
மயிலாடுதுறையில் பயங்கர ஆயுதங்களால் இளைஞர் தலை சிதைக்கப்பட்டு கொடூர கொலை. 2022 நடந்த பாமக பிரமுகர் கொலைக்கு பழிக்கு பழியாகின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மயிலாடுதுறையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். பதற்றமான சூழல் நிலவியதால் போலீசார் குவிப்பு. சென்னை முத்தியால்பேட்டையில் IDFC வங்கிக் கடன் தவணையை முறையாக செலுத்த முடியாத விரக்தியில் இரும்பு பிளேடு கை கடை உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை. வங்கி ஊழியர்களின் டார்ச்சர் தாங்க முடியவில்லை என்று எழுதி வைத்ததாக கூறப்படும் கடிதம் சிக்கியது. சக்தி மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த விவகாரம். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் பாஜக புகார். மக்களவைத் தேர்தலில் பாஜக எம்பி வருண்காந்தி சுயேட்சையாக போட்டியிடுகிறாரா? உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்காததால் முடிவு என்று தகவல். கர்நாடகாவில் நடுக்கடலில் மூழ்கியிருந்த படகில் இருந்து 8 பேரை மீட்டது எப்படி? படகில் புகுந்த தண்ணீரை ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றி மீட்டதன் வீடியோவை வெளியிட்டது இந்திய கடலோர காவல் படை. டெல்லி கபீர் நகரில் உள்ள பழைய கட்டடம் இடிந்து விபத்து. நள்ளிரவில் இடிந்து விழுந்ததில் 2 பேர் பரிதாப பலி. இமாச்சல் பிரதேசத்தில் உறைய வைக்கும் குளிரில் திருமணத்திற்கு முந்தைய போட்டோ ஷூட் நடத்தியதால் விபரீதம். தாழ் வெப்பநிலையால் மயக்க நிலைக்கு மணமகள் சென்றதால் பரபரப்பு. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக தோனி கை நீட்டுவது யாராக இருக்கும்? தொடக்க ஆட்டக்காரர் ருத்ராஜ் மீது தோனியின் பார்வை இருக்கும் என முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா கணிப்பு. நடிகர் அஜித்குமாரின் பைக் ரைடு பயணத்தின் புதிய புகைப்படங்கள் வெளியீடு. நண்பர்களுடன் அமர்ந்து பேசி சமையல் செய்வது போன்ற புகைப்படங்களை வைரலாக்கும் ரசிகர்கள். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டத்தை ஒட்டி நடைபெற்ற விநாயகர் தேரோட்டம் அதிகாலையிலேயே திரண்டு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் பங்குனி மாத ஜோதி தரிசனத்தை காண குவிந்த பக்தர்கள். அருட்பெருஞ்சோதி என்று முழங்கி வழிபாடு. ஈரோட்டில் புனித அமல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தையொட்டி பிரம்மாண்ட சமபந்தி விருந்து. ஆயிரக்கணக்கானோருக்கு சைவ உணவு பரிமாறப்பட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.